சிச்சு பொர்ச்சினிமலை இந்த இப்படி நம்ம நஷம் வந்து பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போ 24 hours டிவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்ட்டை வந்து திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரவண விக்ரம் வந்து வெளியே தெரிஞ்சதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் நேரத்தில் உட்காந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து அவர் தூங்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நடுராத்திரியில் வந்து சோஃபாவில் உட்காந்து பேசுகிறது வந்து செம வைரலாக போச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலே வந்து அவர் கொஞ்சம் மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்னும் தெரிய வந்தார். ஸோ அவரை ட்ரால் பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாலும் அந்த ஒரு விஷயம் தான் வந்து அவருக்கு பெரிய ரீச்சாக இருந்தது. ஸோ இப்போ வரையுமே வந்து பிக் இன்டர்நெட்டில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சீசன் 7 டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு போட்டால் சரவண விக்ரம் நேம் தான் வருது. ஸோ அதை வந்து ரொம்ப பெருமையாகவும் வந்து சரவண விக்ரம் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடியும் நேற்று. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் வந்து மாயாவும் பூர்ணிமாவும் கேட்குறாங்க. பூர்ணிமா ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க, மாயாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாதுல்ல. ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீ என்ன பண்ணுவேன் சொல்லி கட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரீஹர்சல் மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் ரீஹர்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து அதே பொசிஷனில் உட்காந்துட்டு பிக் பாஸ் சீசன்ஸ் அதே பொசிஷனில் அதே ஒரு போஸ்டில் உட்காந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்ற மாதிரி வந்து மூணு பேரும் வந்து சொல்லி பயங்கரமாக வந்து சிரிச்சுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவில் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில் விட போகலாமா அந்த பாட்டுக்கு வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டேக் எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து லைவில் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.